நமஸ்காரம், வணக்கம். இது 117வது வகுப்பு, 117th கிளாஸ். ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதரின் நோட்டுஸ்வர சாகித்யா என்ற பகுதியில் 16வது பாடலாக சந்தான சௌபாக்கிய என்ற பாடலை கற்றுக்கொள்ளப் போகின்றோம். அதற்கு முன்னதாக தியரி பகுதியில் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையரின் வாழ்க்கை வரலாற்றை பார்த்துவிட்டு பாடலுக்கு செல்வோம். ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் அவர்கள் வாதுல ராமச்சந்திரன் என்பவருக்கும் கமல நாராயணி அம்மையாருக்கும் மகனாக 16/10/1700 மன்னார்குடியில் பிறந்தார். இவரது மூத்த சகோதரரின் பெயர் காட்டு கிருஷ்ணய்யர் என்பதாகும். இவர் இளமையில் தமிழ் சமஸ்கிருத மொழிகளில் நன்றாக கற்றுத்தேர்ந்தார். பின்பு தனது ஆரம்ப கால இசையை பூரனூர் நடேச பாகவதர் என்ற நீடாமங்கலம் ராஜபாகவதரிடம் கற்றுத்தேர்ந்தார். அதன் பிறகு இவர் கிருஷ்ணனாகிய இறைவனையே தனது மானாசிக குருவாக கொண்டு அவராகவே இசையில் புலமை பெற்றார். கிருஷ்ண யோகி என்ற முனிவர் இவரது பெற்றோர்களிடம் இனி இவருக்கு சங்கீதத்தில் மேல் பயிற்சி தேவையில்லை என்று கூறினாராம். எனவே அவரது தாயாரின் அறிவுரைப்படி தினமும் தனது வீட்டு துளசி மாடத்தின் எதிரில் அமர்ந்து கிருஷ்ணனை நினைத்து பாடத் துவங்கினார். எவ்வாறு புராண கதையில் வரும் ஏகலைவன் குரு துரோணாச்சாரியாரின் உருவத்தை செய்து வைத்து அதன் முன் வில்வித்தை பயின்றானோ, அதை போன்று இவரும் துளசி மாடத்தையே கிருஷ்ணனாகவும் தனது குருவாகவும் நினைத்து பாடி இசையில் புலமை பெற்றார். இவ்வாறு இவர் தினமும் துளசி மாடத்தின் முன் அமர்ந்து பாடும் பொழுது யோக நிலையில் தியானம் போன்று கிருஷ்ணனை பாடிக்கொண்டிருப்பதை வழக்கமாக கொண்டார். ஒரு நாள் பகவான் கிருஷ்ணன் ஒரு குழந்தையாக ரூபம் கொண்டு இவர் மடியில் வந்து அமர்ந்து சங்கீதத்தை ரசித்து கொண்டிருந்தாராம். தியான நிலையிலேயே இசையில் ஒன்றியிருந்ததால் தனது மடியில் இருந்த குழந்தையை யாரென்று அறிய முடியாமல் பக்கத்தில் தள்ளிவிட்டு விட்டாராம். பின்னர் பாடி முடித்த பின் தன் நிலைக்கு வந்தபொழுது எதிரில் கிருஷ்ணன் கையில் புல்லாங்குழலுடன் மந்தகாச புன்னகையை வீசிக் கொண்டிருந்தாராம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதரின் நோட்டுசுர சாகித்யா என்ற பகுதியில் 16வது பாடலாக சந்தான சௌபாக்கிய என்ற பாடலை இன்று கற்றுக்கொள்ளப் போகின்றோம். ராகம் சங்கராபரணம், ஆரோகணம் அவரோகணம், சரிகம பதனிசா, சாணிதாப மகரிசா. இது 29வது மேலகர்த்தா ராகம். இதன் சுரஸ்தானங்கள் சஜ்ஜம், சௌசுருதி ரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்தியமும், பஞ்சமும், சௌசுருதி தெய்வதம், காக்கலினி சாதம் என்பதாகும். இதன் தாளம் சதுசுரஜாதி ஏகதாளம், திசிறநடை. திசிறநடைனா எப்படி, ஒவ்வொரு அச்சரத்திற்கும் மூன்று மூன்று சுரங்களாக இருந்தால் அது திசிறநடைன்னு அர்த்தம். இந்த சதுசுரஜாதி ஏகதாளம் திசிறநடையை எப்படி தாளம் போடணும், தக்கிட்ட 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 தக்கிட்ட. சதுசுரஜாதி ஏகதாளம்ன்றது 4 அச்சரம், 1, 2, 3, 4. திசிற நடைன்றனால மூன்று மூன்று சுரமாக வர்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு அந்த தக்கிட்ட தக்கிட்டன்றது மூன்று தானே, அதை நினச்சிக்கிட்டே தாளம் போடணும். இந்த மாதிரி தாளம் போடணும், சரியா? இப்போ இந்த பாடலில் 6 வரிகள் இருக்குது. நான் ஒவ்வொன்றையும் ஸ்வரம் பாடி சாகித்யம் பாடி நான் எப்படி வாசிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் பாடுறது 2 சுருதி பேஸுக்கு பாடுறேன், நான் வாசிக்கிறது 2 சுருதி மிடில் ஃப்ளூட்டில் வாசிக்கிறேன். இப்போ ஆரோகணம் அரோகணம் வாசிக்கிறேன். மேற்கத்திய இசை அமைப்பில் இருக்கிறதுனால இந்த பாடல்களுக்கெல்லாம் அதிக கமகம் கொடுக்கக்கூடாது, ஓரளவு குறைச்சி நம்ம கவனமாக வாசிக்கணும். இப்போ முதல் வரி ப சரி கக மரி சரி சந்தான சௌபாக்கிய லக்ஷ்மி கலத்ரம். அந்த ஜெண்டையா இருக்குல்லையா ரெட்டையா, அதுக்கெல்லாம் நம்ம விரலை அடிச்சு வாசிக்கணும். பா முதப்பா வந்து கீழ் பஞ்சமம், கீழே புள்ளி வச்சிருக்கு இல்லையா, கீழ் ஸ்தாயிப்பா. சரி கக மரி சரி ரி. அடுத்து 2வது வரி ப சரி கக மரி சனேசா சங்கீத சாகித்ய மோதம் பவித்ரம். பா
ரி க க ம ரி ரி ச நே ச க க ம ரி ரி ச நே ச அடுத்து மூன்றாவது சா நி ச ரி ரி மா க ம ப ப குந்தி சுதாப்தம் கோடீர தீப்தம் சரி ரி மா க ம ப ப அடுத்து ஃபோர்த்து சா சா நி சா சா க சா தா ப த சா நி சாந்தம் ப ஜே நந்தம் ஆனந்த கந்தம் மு அந்த மூன்றது அடுத்த வரியில் உள்ள வார்த்தையோட ஆரம்ப எழுத்து முகுந்தம் அப்படின்னு வருது அந்த மூ வந்து இங்க இருக்கு நாலாவது வரியில கடைசியில அடுத்து குந்தம்ன்றது வந்து ஐந்தாவது வரியில ஆரம்பத்தில் இருக்கு முகுந்தம் அப்படின்னு நம்ம சேர்த்து வாசிக்கும் போது பாடும்போது அப்படி பாடணும் சரியா அதான் அதுக்கு மூக்கு முன்னாடி ஒரு கோடு போட்டிருக்காங்க அதை பிரிக்கணும் அப்படி கோடு போட்டு போட்டு எழுதியிருந்தாங்கன்னா அதை அந்த பக்கம் சேர்க்கணும் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஐந்தாவதும் ஆறாவதும் சேர்த்து பாடுறேன் தா ப தா ப மா க ரி சா சா ச சா குந்தம் தாய சாகரம் பாத பத்மம் அவ்வளவுதான் இந்த பாடலை ஆரோகண அவரோகண வாசிட்டு நான் முழுசும் வாசிக்கிறேன் நான் என்ன மாதிரி வாசிக்கிறேன் எதை எதை எத்தனை தடவை வாசிக்கிறேன்னு பார்த்து அதை மாதிரி நீங்க வாசிக்கணும் ஆறு வரிகள் இருக்கு முதல்ல ஒன்றும் ரெண்டும் ரெண்டு தடவை வாசிக்கணும் அப்புறம் மூன்றுலேருந்து ஆறு வரைக்கும் ஒரு தடவை வாசிக்கணும் அப்புறம் மொத்தமாக ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் ஒரு தடவை வாசிச்சுட்டு மறுபடியும் ஒன்று ரெண்டாவது வாசி கடைசியில் அந்த நீ சா அதில் போய் நிறுத்தணும் சரியா வரியில இருக்கு இத அப்படின்னு வச்சுக்கலாம் சரியா அதனால ஒண்ணு தப்பு இல்லை சாக்கு காரையை கொடுத்து நீய வந்து ஒரு நீ ஆக்கிக்கலாம் இங்க நீ ரெண்டு நீ போட்டிருக்கு நொட்டேஷன்ல சா ஒரு கார்வை போட்டிருக்கு அப்படியும் வாசிக்கலாம் எது அது சௌரியமா இருக்கோ அதுபடி வாசிக்கலாம் அதனால ஒண்ணு தப்பு இல்லை அப்ப அப்படின்னா மோதம்ப வீத்திரம் அப்படின்னு இருக்கும்
அப்படின்னா மோதம்ப வித்ரம் அப்படின்னு இருக்கும். ஒரு சின்ன சேஞ்ச் தான், அது அந்த இடத்துல எப்படி வந்தாலும் அது தப்பு இல்லை. சரியா, இது ஆஸ், இதை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வாசிக்கணும். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9842316247. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள். இப்போது எல்லோரும் ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு, அதாவது நல்லா சொல்லி கொடுக்குறீங்க சார், நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம், எங்களுக்கு டவுட்டு இருக்குன்னா அதை எப்படி சார் உங்கள்கிட்ட கேட்கலாமா பேசலாமா, அப்புறம் அதை வாசித்து உங்களுக்கு அனுப்பி காட்டலாமான்லாம் கேட்குறாங்க. அது நாங்கள் என்ன தான் வாசித்தாலும் நாங்கள் செய்கிறது சரியாக தவறான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், வாட்ஸ்அப்லேயே ஒரு கோச்சிங் கிளாஸ் வச்சுருக்கேன், ஆடியோவிலையே, வீடியோ கிடையாது, ஆடியோ கோச்சிங். அதாவது நீங்கள் முதல் கிளாஸை பார்த்துட்டு இது நான் வாசியிருக்கேன் சார், உங்கள் முதல் கிளாஸ் வீடியோ, இதில் உள்ள விஷயங்களை நான் வாசியிருக்கேன், நீங்கள் சொல்லி கொடுத்ததை இது சரியானு பாருங்கன்னு எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். நான் அதுக்கு ஆடியோவிலையே இது சரியாக இருக்குது, இது சரியாக இல்லை, இந்த இடத்துல தாளம் தப்பாக இருக்குது அப்படின்னு விவரங்களை சொல்லி உங்களை கோச் பண்ணுவேன். அது ஓகேன்னு ஆனதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ் இது மாதம் 30 நாள் நீங்கள் இந்த ஆடியோ அனுப்பலாம். இத்தனை கிளாஸுன்னு கணக்கெலாம் இல்லை, நீங்கள் அனுப்பலாம். இதுக்கு வந்து 400 ரூபீஸ் ஃபீஸ் வச்சுருக்கேன், மந்த்லி ஃபீஸு. ஃபாரினர்ஸுக்கு வந்து 500 ரூபீஸ் ஃபீஸ் வச்சுருக்கேன், இதை பயன்படுத்திக்கோங்க. என்னோடய இந்த டுட்டோரியலில் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து வரிசையாக இருக்கிற எல்லா வீடியோஸும் இருக்கிற பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து வரிசைப்படி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த நோட்டு சொல்ல சாகித்யத்தோட இங்கிலீஷ் தமிழ் நோட்டேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. வாழ்க சங்கீதம், வாழ்க வளமுடன்.